வணக்கம் மாணவர்களே பத்தாம் வகுப்பு சமூகவியல் பாடத்திலே பத்தாவது பாடத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் கடந்த வகுப்பிலே தமிழ்நாட்டினுடைய சமூக மாற்றங்கள் எவ்வாறு ஆரம்பித்தது அதற்கு தமிழ் மறுமலர்ச்சி எவ்வாறு பங்கு புரிந்தது தமிழ் மறுமலர்ச்சிக்கு பாடுபட்ட தலைவர்களாக யார் யார் குறிப்பாக உவே சாமிநாதர் சிவை தாமோதரனார் எஃப்டபிள்யூ எல்லிஸ் அதேபோல் ராபர்ட் கால்டுவேல் இவர்களை பற்றியெல்லாம் நாம் படித்தோம் மற்ற தலைவர்கள் எவ்வாறு அந்த தமிழ் இலக்கியத்திற்கு புத்துயிர் ஊட்டினார்கள் என்பதை நாம் அறிந்தோம் அதிலே நீதிக்கட்சி எவ்வாறு உருவானது நீதிக்கட்சி எத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே ஆட்சி புரிந்தது அந்த நீதிக்கட்சியினுடைய வரலாறு என்ன யார் அதை உருவாக்கினார்கள் அது நடத்திய பத்திரிகைகள் எல்லாம் என்னென்ன என்பதை கடந்த வகுப்பிலே நாம் பார்த்தோம் அதை மீண்டும் உங்களுக்காக நான் நினைவுபடுத்துகிறேன் நீதிக்கட்சி டாக்டர் நடேசனார் சர் பி டி தியாகராயர் டி எம் நாயர் போன்ற தலைவர்களால் உருவாக்கப்பட்டது இந்த கட்சி தான் 1920 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்திலே அமைச்சரவையை ஏற்படுத்தியது 1920 முதல் 1937 ஆண்டு வரை சென்னை மாகாணத்திலே நீதிக்கட்சியினுடைய ஆட்சி இருந்தது அந்த நீதிக்கட்சியினுடைய ஆட்சி காலத்தில்தான் பிராமணர் அல்லாதவர்களுக்காக கல்வியிலும் வேலைவாய்ப்புகளையும் அதிகப்படுத்தி கொடுத்தது இது நீதிக்கட்சியினுடைய சாதனைகள் என்று நாம் சொல்லலாம் இன்றைக்கு நாமெல்லாம் படித்திருக்கின்றோம் வேலைகளில் இருக்கின்றோம் என்றால் அதற்கு நீதிக்கட்சியினுடைய அடித்தளம் மிக முக்கியமான காரணம் கல்வி வேலைவாய்ப்புகளிலே பிராமணர் அல்லாதவர்களுக்காக நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது அதே போல் ஜாதி மறுப்பு திருமணம் என்பதை ஆதரிக்கிறது ஜாதி மறுப்பு திருமணம் என்றால் ஜாதி விட்டு ஜாதியை திருமணம் செய்து கொள்வது அதுக்கு நிறைய சட்டங்கள் தடையாக இருந்தன அந்த தடைகளையெல்லாம் நீதிக்கட்சி தன்னுடைய ஆட்சியிலே ஜாதி மறுப்பு திருமணத்திற்கு எதிரான சட்டங்களை எல்லாம் நீக்கியது மிக முக்கியமாக 19 நூற்றாண்டிலே 100 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பொது கிணறுகளிலும் நீர்நிலைகளையும் எல்லா மக்களும் பயன்படுத்த முடியாது குறிப்பாக ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் பொது கிணறுகளிலோ அல்லது மற்ற நீர்நிலைகளிலோ தண்ணீரை எடுக்க முடியாது உயர்ஜாதிக்காரர்கள் அதை தடுப்பார்கள் ஆக நீதிக்கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் பொது கிணறுகளையும் நீர்நிலைகளிலும் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சட்டம் இயற்றி அவர்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்தது அது மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட பிரிவு மாணவர்களுக்காக நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் தங்கும் விடுதிகளை உருவாக்கி தந்திருக்கிறது சென்னை மாகாணம் முழுவதும் தங்கு விடுதிகளை உருவாக்கியது நீதிக்கட்சியினுடைய சாதனை பெண்களுக்கு அரசியலிலே பங்கேற்பது அந்த காலத்தில் நடக்காத காரியம் ஆக அரசியலில் பெண்கள் பங்கேற்கலாம் என்ற ஒரு சட்டத்தை அல்லது பங்கேற்கதை ஆதரித்தது நீதிக்கட்சி இதனுடைய விளைவாகத்தான் நீங்கள் நன்றாக நினைவு கொள்ள வேண்டும் 1920 இந்த நீதிக்கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த அரசியலில் பெண்கள் பங்கேற்கலாம் என்பதனால்தான் டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் இந்தியாவினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அது நீங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு பெண் முதல் பெண் என்று நீங்கள் நினைவு சொல்லலாம் தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துலட்சுமி என்றால் அது யாரால் என்றால் நீதிக்கட்சியினுடைய ஆட்சியின் விளைவாகத்தான் அவரால் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடிந்தது அதாவது அரசியலிலே பெண்கள் பங்கேற்கலாம் என்பதை நீதிக்கட்சி ஆதரிக்கிறது அது மட்டுமல்ல அரசு பணிகளிலே இன்றைக்கு நாம் இடஒதுக்கீடு என்று சொல்லக்கூடிய அந்த இடஒதுக்கீடு என்னென்ன பிரிவினருக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு என்பதை இரண்டு சட்டங்கள் இயற்றி அரசு ஆணைகள் ஜியோன்னு சொல்லுமே அந்த ஜியோ போட்டு அரசு பணிகளில் இடஒதுக்கீடு வழங்கியது நீதிக்கட்சி இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இந்தியாவிலே இன்றைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகள்லாம் நடைபெறுகிறது அதை நடத்தக்கூடிய இந்த தேர்வு வாரியம் இருக்கிறது அந்த இந்தியாவிற்கே முன்மாதிரியாக தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில்தான் நீதிக்கட்சி ஆட்சியின் பொழுது பணியாளர் தேர்வு வாரியம் அமைத்து அதாவது அரசு அதிகாரிகளை தேர்வு செய்வதற்காக பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கிறது நீதிக்கட்சி ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவிலுக்குள் நுழைவதை அல்லது கோவில் விவகாரங்களிலே பங்கெடுப்பதை அந்த காலத்திலே தடை செய்யப்பட்டிருந்தது அவர்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டிருந்தது ஆக நீதிக்கட்சி ஆட்சியின் பொழுது
இந்து சமய அறநிலைய சட்டம் ஒன்றை இயற்றி ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவில் விவகாரங்களிலே பங்கு பெறலாம். 17 ஆண்டுகள் ஆட்சி செய்த நீதிக்கட்சி ஜாதி மறுப்பு திருமணம், ஒடுக்கப்பட்ட மக்கள் பொது நீர்நிலைகளை பயன்படுத்துவது, ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான தங்கும் விடுதிகள், அரசியலிலே பெண்கள் பங்கேற்பது, அரசு பணிகளிலே இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிப்பது, அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய பணியாளர் தேர்வு வாரியம் அமைப்பது, இந்து சமய அறநிலைய சட்டம், இதெல்லாம் நீதிக்கட்சியினுடைய மிகப்பெரிய சாதனைகள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதேபோல் நீதிக்கட்சிக்கு பிறகு நீதிக்கட்சியினுடைய தொடர்ச்சியாக தந்தை பெரியார் அவர்களால் இயற்றப்பட்ட சுயமரியாதை இயக்கம் தமிழ்நாட்டிலே ஒரு சமூக மாற்றத்திற்கு வழிவகுத்தது. பெரியார் என்ற பெயரே அவருக்கு ஒரு பெண்கள் மாநாட்டிலே வழங்கப்பட்டது. 1925 சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு சுயமரியாதை இயக்கம் என்றால் என்ன என்றால், அதாவது ஒரு பகுத்தறிவை வலியுறுத்துதல், மூட நம்பிக்கைகளை நீக்குதல், பெண் விடுதலை என்ற கோரிக்கைகளை இந்த சுயமரியாதை இயக்கம் ஆதரிக்கிறது. ஈரோட்டிலே பிறந்த பெரியார் இவே ராமசாமி அவர்கள் ஒரு வசதியான குடும்பத்திலே பிறந்தவர். வாரணாசி போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று இந்து சமயத்தினுடைய சில நிகழ்வுகளை பார்த்து அதை மனம் வருந்தி அந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கைகளையெல்லாம் நம் சமுதாயத்தில் இருப்பதை அவர் வெறுக்கிறார். அதனாலே அவர் ஆரம்பித்த இயக்கம்தான் சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் எதை வலியுறுத்துகிறது என்றால், சீர்திருத்த திருமணம் அல்லது சுய மரியாதை திருமணம் என்ற ஒன்றை ஆதரிக்கிறது. ஒடுக்கப்பட்டவர்கள் கோவிலுக்குள் நுழைவது சென்னை மாகாணம், அந்த காலத்தில் அது திருவிதாங்கூர் என்று சொல்லக்கூடிய இந்த கேரளாவில் தற்பொழுது இருக்கக்கூடிய வைக்கம் என்னும் இடத்திலே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கோவில்கள் அந்த ஒடுக்கப்பட்ட கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தெருக்களுக்கு கூட ஒடுக்கப்பட்டவர்கள் நுழைய முடியாது. அந்த வைக்கம் என்னும் இடத்திலே தந்தை பெரியார் தலைமையிலே ஒரு கோவில் நுழைவு போராட்டம் ஒன்று நடத்தி கோவிலுக்குள்ளே நுழையும் உரிமை பெற்றுத்தந்ததனால் அவர் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுகிறார். ஹீரோ ஆஃப் வைக்கம் என்று அழைக்கப்படுகிறார். ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவிலுக்குள் நுழையும் உரிமையை பெற்றுத்தந்த வைக்கம் வீரர், அவருக்காக இன்றைக்கும் கேரளாவிலே அந்த இடத்திலே ஒரு நினைவகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சமூக வரலாற்றிலே தந்தை பெரியாருக்கு ஒரு தனி இடம் உண்டு. ஏனென்றால் அவருடைய பகுத்தறிவு கொள்கைகள், அவர் மூட நம்பிக்கைகளை மக்களிடமிருந்து நீக்குவதற்காக பாடுபட்டது, பெண் விடுதலைக்காக மிகவும் பாடுபட்டிருக்கிறார், பெண் கல்விக்காக மிகவும் பாடுபட்டிருக்கிறார், சீர்திருத்த திருமணங்களை வலியுறுத்தியிருக்கிறார். ஆக தந்தை பெரியாரினுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. அது மட்டுமல்ல, பெரியார் ஏராளமான இலக்கிய பணிகளையும் செய்திருக்கிறார். மக்களிடத்திலே பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புவதற்காக 3 இதழ்களை, வார இதழ்களையும் செய்தித்தாள்களையும் நடத்தியிருக்கிறார். அது குடியரசு என்பதுதான் அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய ஒரு பத்திரிகையாக இருக்கிற அதிகாரபூர்வமான பத்திரிகை. அந்த பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடையே பரப்புவதற்காக குடியரசு என்ற ஒரு நூல் பத்திரிகை, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை போன்ற பல செய்தித்தாள்களையும் இதழ்களையும் பெரியார் அவர்கள் தொடங்கினார்கள். அதேபோல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சாதி ஒழிப்பு என்ற நூலை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். இது ஜாதி ஒழிப்பில் அவர் காட்டிய ஒரு பங்களிப்பை தெரிவிக்கிறது. அது மட்டுமல்ல, சித்திரபுத்திரன் என்ற பெயரிலே புனைப்பெயரிலே அவர் ஒரு நிறைய கட்டுரைகளை பத்திரிகைகளில் எழுதியிருக்கிறார். பெரியாருடைய சமுதாய தொண்டு தமிழ் உலகம் உள்ள வரை நினைவில் இருக்கும் என்பதை மாணவர்கள் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பெரியார் அவர்கள் சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காக, அதாவது அந்த காலத்திலே 1930 ராஜாஜி முதலமைச்சராக இருந்த பொழுது பள்ளிகளிலே இந்தியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்கிறார். இந்தியை அறிமுகம் செய்வதை எதிர்த்து தந்தை பெரியார் அவர்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தி சிறை சென்றிருக்கிறார். கட்டாயமாக இந்தியை தமிழ்நாட்டிலே திணிக்கக்கூடாது என்பதற்காக இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தி சிறை சென்றிருக்கிறார். அதேபோல் ராஜாஜி அவர்கள் அறிமுகப்படுத்தினார் குலக்கல்வி திட்டம். குலக்கல்வி திட்டம் என்பது, அதாவது தங்களுடைய பெற்றோர்கள் என்ன தொழிலை செய்கிறார்களோ அதே தொழிலையே அவர்களுடைய மகன்களும் மகள்களும் செய்ய வேண்டும் என்பதைத்தான் பாடத்திலே பள்ளியிலே
குலக்கல்வி திட்டம் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்துகிறார் ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபொழுது. ஆக ராஜாஜி அறிமுகப்படுத்திய இந்த குலக்கல்வி திட்டத்தை பெரியார் அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். ஆக பெரியாரனுடைய எதிர்ப்பால் குலக்கல்வி திட்டம் கைவிடப்படுகிறது. அது மட்டுமல்ல, பெரியார் பெண்களுக்காக, பெண் குழந்தைகளினுடைய நலனுக்காக அப்பொழுது பரவலாக காணப்பட்ட பெண் குழந்தை திருமணத்தையும் எதிர்க்கிறார் அல்லது கண்டனம் செய்கிறார். தேவதாசி முறை என்றால் உங்களுக்கு இப்பொழுது அது அகற்றப்பட்டு விட்டது. கோவில்களுக்கு இளம் பெண்களை கைங்காரியம் செய்ய அனுப்புவதற்கு பேர் தேவதாசி முறை என்று சொல்வார்கள். அது முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்களுடைய முயற்சியாலே அது ரத்து செய்யப்படுகிறது. இந்த தேவதாசி முறையை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் அவர்கள் முயற்சி செய்கிறார். அது மட்டுமல்ல, பெண்கள் முன்னேறுவதற்கு அவர்களுக்கு சொத்துரிமை கிட வேண்டும், கல்வி கிடைக்க வேண்டும், அது மட்டுமல்ல விவாகரத்து பெறுவது பெண்களினுடைய உரிமை என்று பெரியார் அவர்கள் நம்புகிறார்கள். ஆக பெரியாரனுடைய கனவைத்தான் நனவாக்கும் வகையிலே தமிழ்நாடு அரசு 1989 இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்து அதன் மூலம் பெண்களும் சொத்திலே பங்கு பெறலாம் என்பதை உரிமைகளை பெறுகிறார்கள். அதேபோல் சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட அடுத்த ஒரு முக்கியமான தலைவர், ஒடுக்கப்பட்டவர்களுடைய முக்கியமான தலைவர் இரட்டைமலை சீனிவாசன். ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூக நீதிக்காகவும், ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய சமத்துவத்திற்காகவும், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூக உரிமைகளுக்காகவும் போராடியவர்தான் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். இவர் சென்னையிலே ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக இருந்தவர். இவர் ஆதி திராவிட மகாஜன சபை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர். அது மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறார், அல்லது ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்பு ஆகியவற்றினுடைய தலைவராக பணியாற்றியிருக்கிறார். இரட்டைமலை சீனிவாசனுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை என்னவென்றால், 1930 1931 வட்டமேசை மாநாடுகள் லண்டனிலே நடைபெற்றது. அந்த வட்டமேசை மாநாடுகளிலே டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். அவருடன் தமிழகத்தைச் சார்ந்த இரட்டைமலை சீனிவாசன் வட்டமேசை மாநாடுகளிலே கலந்து கொள்கிறார். அது மட்டுமல்ல, 1932 கையெழுத்தான பூனா ஒப்பந்தத்திலும் இவர் கையொப்பமிடுகிறார். இவருடைய சுயசரிதையான ஜீவிய சரித சுருக்கம் என்பதுதான் முதல் சுயசரிதை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தந்தை பெரியாரை போலவே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்ட மிக முக்கியமான தலைவர் இரட்டைமலை சீனிவாசன் என்பதை மாணவர்கள் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து முக்கியமான ஒரு தலைவர் இரட்டைமலை சீனிவாசன். அதற்கு பிறகு மயிலை சின்னத்தம்பி ராஜா என்று சொல்லக்கூடிய, சுருக்கமாக அவரை எம்சி ராஜா என்று சொல்வார்கள், ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்த தலைவர்களிலே முக்கியமான தலைவர். இவரும் ஒரு பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். அதனால் இவர் பள்ளிகள் கல்லூரிகளுக்கான மாணவர்களுக்கான பாட புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்கிறார். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை நிறுவிய 30 பெயர்களில் இவரும் ஒருவர். அதாவது நீதிக்கட்சியினுடைய தோற்றத்திலே இவருக்கும் ஒரு பங்கு உண்டு. இவர் 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் ஒரு அமைப்பை உருவாக்கி அதனுடைய தலைவராக நீண்ட நாட்கள் பணியாற்றியிருக்கிறார் எம்சி ராஜா. அது மட்டுமல்ல, சென்னை சட்டசபையினுடைய நீதிக்கட்சியினுடைய துணைத் தலைவராக செயல்பட்டிருக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்விற்காக பாடுபட்டவர்களில் எம்சி ராஜாவும் மிக முக்கியமானவர். அடுத்து, தமிழ்நாட்டிலே தொழிலாளர்களினுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை நாம் இந்த பகுதியிலே தெரிந்து கொள்ளலாம். முதல் உலகப் போர் நடைபெற்ற ஆண்டு உங்களுக்கு முற்பாடத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ளிருக்கலாம். 1914 முதல் 1918 அந்த காலத்திலே, முதல் உலகப் போர் நடந்த காலகட்டத்தில் நிறைய தொழிற்சாலைகள் உருவாயின. அந்த பொருட்களுக்கும் நிறைய தேவைகள் இருந்தன. அதனாலே நிறைய தொழிற்சாலைகள் சென்னை மாகாணம் முழுவதும், இந்தியா முழுவதும் உருவாயிற்று. முதல் உலகப் போர் முடிந்த பிறகு உற்பத்தி குறைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. என்றால் தேவை குறைவானதற்கு பிறகு உற்பத்தி குறைக்க வேண்டிய சூழ்நிலையிலே அந்த தொழிற்சாலைகளினுடைய ஆட்குறைப்பு செய்ய தொடங்கினார்கள் முதலாளிகள். ஆக இதை எதிர்த்து தொழிலாளர் இயக்கங்கள் இந்தியாவிலே தோன்றின. அதனுடைய முதல் தொழிலாளர் இயக்கம் தமிழ்நாட்டிலே தான் உருவாகிறது.
ஆக ஒரு பெரிய மாற்றம் தொழிலாளர் வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய மாகாணம் நம்முடைய சென்னை மாகாணம் தமிழ்நாடு. அதாவது முதல் உலகப் போருக்கு பிறகு இந்தியாவில் தோன்றிய பல தொழிலாளர் இயக்கங்களிலே நம் தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. சென்னை மாகாணத்திலே இந்த தொழிற்சங்கங்களை ஏற்படுத்தியதிலே பிபி வாடியா, மா சிங்காரவேலர், திரு வி கல்யாணசுந்தரம் போன்றவர்கள் மிக முக்கியமானவர்கள். அந்த தொழிலாளர் சங்கங்களை அமைத்து தொழிலாளர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்களை ஏற்படுத்துவது, அவர்களுடைய ஊதிய குறைப்பை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக இந்த தொழிலாளர் சங்கங்களை அமைக்கிறார்கள் பிபி வாடியா, சிங்காரவேலர், திரு வி கல்யாணசுந்தரம் போன்ற தலைவர்கள். 1918 ஆண்டுதான் இந்தியாவினுடைய முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிற்சங்கம், மெட்ராஸ் லேபர் யூனியன் உருவாக்கப்படுகிறது. ஆக சென்னை மாகாணத்திலே இந்த தொழிற்சங்கம் உருவாவதற்கு மிக முக்கியமாக திகழ்ந்தவர் மா சிங்காரவேலர் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். தொழிலாளர்களினுடைய முக்கியமான தலைவர் தான் இவர் மா சிங்காரவேலர். பல மொழிகளை கற்றவர். இவருக்கு தமிழ் மட்டுமல்ல, ஆங்கிலம், பிரெஞ்சு இந்த போன்ற பல மொழிகள் இவருக்கு தெரிந்தது. இவர்தான் இந்தியாவிலே குறிப்பாக சென்னையிலே இன்றைக்கு நாம் மே 1 கொண்டாடுகிறோமே மே தின விழா, அந்த மே தின விழாவை முதன் முதலாக 1923 இவர்தான் முதன் முதலில் கொண்டாடுகிறார். ஆக மே தின விழாவை தொழிலாளர்களுடைய உழைப்பிற்கு அங்கீகரிக்கும் வகையிலே ஏற்பட்ட ஒரு விழா தான் மே தின விழா. அந்த விழாவை ஏற்பாடு செய்தவர் திரு மா சிங்காரவேலர். அது மட்டுமல்ல, தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் மக்கள் புரிந்து கொள்வதற்காக, அது மக்கள் தெரிந்து கொள்வதற்காக ஒரு புதிய பத்திரிகை ஆரம்பிக்கிறார். அது தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிடுகிறார். ஆக தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இது ஏற்படுகிறது. சமுதாயத்திலே தொழிலாளர்களுடைய பங்கும் ஒரு மிக முக்கியமான பங்கு என்பதால் தொழிலாளர்களுடைய வாழ்விலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இந்த தொழிலாளர்களுடைய இயக்கங்கள். அடுத்து நாம் இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம், தமிழ்நாட்டிலே மொழி போராட்டம் என்பது வேகமாக நடைபெற்றது. நாம் ஏற்கனவே பார்த்தபோல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய மறைமலை அடிகள் அவர்தான் தனித்தமிழ் இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ தமிழ் மொழி மீது சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கிறார்கள். பிறகு தமிழ் மீது இந்தியினுடைய திணிப்பு வருகிறது. ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபொழுது இந்தி திணிப்பு ஏற்படுகிறது. தந்தை பெரியார் அவர்கள் அந்த இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தி சிறைக்கு செல்கிறார்கள். தமிழ் மொழி போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் தமிழ்நாட்டிலே 2 பேர். ஒருவர் மறைமலை அடிகள், அவர் உங்களுக்கு தெரியும், தனித்தமிழ் இயக்கம் என்ற இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். சொற்கள் தமிழிலே இருக்க வேண்டும் என்பதற்காக தனி அகராதி ஒன்றையும் ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் கடந்த பாடத்திலே சொல்லியிருக்கிறேன். அவருடைய பெயரை கூட வேதாச்சலம் என்ற பெயரை மறைமலை அடிகள் என்று மாற்றிக்கொண்டார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பெரியார் அவர்களுடைய எழுத்து சீர்திருத்தம் என்று நாம் எழுதக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் பெரியார் அவர்களுடைய எழுத்து சீர்திருத்தம் தான். அது மட்டுமல்ல, தமிழிசை இயக்கம், இந்த மூன்றும், அதாவது தந்தை பெரியாரினுடைய எழுத்து சீர்திருத்தம், மொழி சீர்திருத்தம், மறைமலை அடிகளினுடைய தனித்தமிழ் இயக்கம், தமிழ் இசை இயக்கம், இந்த மூன்றுமே தமிழ் மொழிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவாக இருந்தன. குறிப்பாக அந்த காலகட்டங்களிலே 19ஆம் நூற்றாண்டுகளிலே கோவில்களிலே தமிழ் பாடல்களுக்கு குறைந்த அளவுக்குத்தான் மதிப்பு இருந்தது. தமிழ் பாடல்கள் பாடப்பட மாட்டாது, அது வேறு மொழிகள் பாடப்படும். ஆக தமிழ் பாடல்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே கோவில்களிலும் இசை நிகழ்ச்சிகளிலும் தமிழ் பாடல்கள் பாடுவதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அந்த வகையிலே அபிரகாம் பண்டிதர், இதுவரையும் நாம் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன், தமிழ் இசை வரலாறு ஒன்றை எழுதினார், உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அபிரகாம் பண்டிதர் அவர்கள். அது மட்டுமல்ல, அபிரகாம் பண்டிதரனுடைய முயற்சியாலே தஞ்சாவூரிலே சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தமிழ் மொழிக்காக, தமிழ் இசைக்காக ஒரு பெரிய போராட்டம் அல்லது பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். ஆக எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டிலே இந்தி மொழி கட்டாயமாக அறிமுகம் செய்யப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் தந்தை பெரியார் அவர்களும் மறைமலை அடிகளார் அவர்களும் அந்த இந்தி மொழியை எதிர்க்கிறார்கள். தமிழை காக்க வேண்டும், தமிழ் மொழிதான், தமிழ்தான் ஒரு பண்பாட்டினுடைய அடையாளம், தமிழ் மொழிதான் ஒரு இனத்தினுடைய அடையாளம் என்று தந்தை பெரியாரும் மறைமலை அடிகளாரும் வற்புறுத்தி கூறுகிறார்கள். ஆக விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம் என்பது இந்தி மொழியை எதிர்த்து இருந்தது. அதற்கு அடிகோலியவர்கள் மறைமலை அடிகளாரும் தந்தை பெரியாரும் அவர்கள். அதற்கு பிறகு பெண்கள், தமிழ்நாட்டிலே பெண்கள் எவ்வாறு இருந்தார்கள், பெண்களினுடைய நிலை எவ்வாறு இருந்தது, பெண்களினுடைய நிலையை மாற்றுவதற்காக
சென்னை மாகாணத்திலே நிறைய இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. பெண்களுடைய கல்விக்காகவும், பெண்களுடைய சொத்துரிமைக்காகவும், பெண்களுடைய அரசியலில் பங்கேற்பதற்காகவும் நிறைய இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்தியாவிலேயே சென்னை மாகாணத்தில்தான் பெண்கள் இயக்கங்கள் அதிக அளவில் தோன்றின. அவ்வாறு சென்னை மாகாணத்தில் தோன்றிய மிகப்பெரிய ஒரு பெண்கள் இயக்கங்கள் என்று சொன்னால் ரெண்டு இயக்கங்களை நாம் நினைவில் கூற வேண்டும். ஒன்று இந்திய பெண்கள் சங்கம், அடுத்து அகில இந்திய பெண்கள் மாநாடு. 1917 இந்திய பெண்கள் சங்கத்தை உருவாக்கியவர்கள் உருவாக்கிய பெண்ணிய தலைவர்கள் டாக்டர் அன்னி பெசன்ட், டோரதி ஜினராஜதாசா, மார்கரெட் கசின்ஸ் இவர்கள் மூவரும் இணைந்து இந்திய பெண்கள் சங்கத்தை உருவாக்குகிறார்கள். அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள், டோரதி ஜினராஜதாசா அவர்கள், மார்கரெட் கசின்ஸ் போன்றவர்களால் இந்திய பெண்கள் சங்கம் உருவாக்கப்படுகிறது. இந்த பெண்கள் சங்கம் என்னென்ன பணிகளை மேற்கொண்டிருக்கிறது, பெண்கள் முன்னேற்றத்திற்காக என்னென்ன பணிகளை மேற்கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், முதலில் தனிநபர் சுகாதாரத்தை வலியுறுத்துகிறது. அதேபோல் திருமண சட்டங்கள், ஆண் பெண் திருமண வயது போன்ற திருமண சட்டங்களை வலியுறுத்துகிறது. பெண்கள் வாக்குரிமை பெறுவதற்காக ஒரு முயற்சி எடுக்கிறது. குழந்தை வளர்ப்பில் பெண்களினுடைய பங்கு எவ்வாறு இருக்க வேண்டும், அதேபோல் பொது வாழ்வினுடைய பெண்களினுடைய பங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்துகிறது இந்திய பெண்கள் சங்கம். அதேபோல் பெண் கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்திய பெண்கள் சங்கம். இந்திய பெண்கள் சங்கத்தினுடைய முக்கியமான பணியாக தனிநபர் சுகாதாரம், திருமண சட்டங்கள், வாக்குரிமை, குழந்தை வளர்ப்பு, பொது வாழ்வில் பெண்களினுடைய பங்களிப்பு, பெண் கல்வி ஆகியவற்றை நாம் சொல்லலாம். அதேபோல் இந்த பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் நாம் நினைவு கூறும் பொழுது மிக முக்கியமாக நினைவு கூற வேண்டியவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். தந்தை பெரியார் பாடம் நீதிக்கட்சியினுடைய சாதனைகள் நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது நீதிக்கட்சியினுடைய அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை ஆதரித்தது என்று சொல்லியிருக்கிறேன். அந்த நீதிக்கட்சியினுடைய ஆட்சியின் விளைவாகத்தான் இந்தியாவிலே முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற தகுதியை பெறுகிறார் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். அதனால் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடமுண்டு வரலாற்றிலே. இந்தியாவினுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள்தான். இவருடைய சீரிய முயற்சியாலே தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. தேவதாசி முறை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பெரியார் பாடத்திலே. அதே சமயத்தில் இதையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடவுளுக்கு இறைபணி செய்வதற்காக இளம் பெண்களை அந்த காலத்திலே கோவிலுக்கு அர்ப்பணிப்பார்கள். அதைத்தான் தேவதாசி முறை என்று நாம் சொல்கின்றோம். கடவுளுக்கு இறைபணி செய்வதற்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் இளம் பெண்களை அர்ப்பணிப்பார்கள். அது பிற்காலத்திலே அது வேறு வகையிலே மாறிவிட்டது. கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் வேறு வகையிலே அது மடைமாற்றம் செய்யப்பட்டதனாலே அந்த முறை ஒரு கேவலமான முறை என்று அறியப்பட்டு அந்த முறையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் பாடுபடுகிறார்கள். ஆக அவருடைய போராட்டத்தின் விளைவாக தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதற்காக டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் முயற்சியாலே ஒரு தமிழ்நாடு தேவதாசிகள் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. 1947 இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தேவதாசிகள் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. இது டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரினுடைய நினைவாகத்தான் இந்த சட்டம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து பெண்கள் மாநாட்டிலே ஏராளமான இந்திய பெண்கள் மாநாட்டிலே ஏராளமான பெண் தலைவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள். அந்த சமுதாயத்திற்கு பெண்கள் எழுச்சிக்கு பெண் இயக்கத்திற்கு பங்களித்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான பெண் தலைவர்கள் என்று சொன்னால் நாகம்மை அவர்களை நாம் நினைவில் கொள்ளலாம். கண்ணம்மா வரலாற்றில் இவர்களெல்லாம் நம்ம சில இடங்களில் கேள்விப்படாத பெயர்களாக இருக்கலாம். நீலாவதி, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள், ருக்மணி அம்மாள் அவர்கள், அலமேலுமங்கை தாயார் அம்மாள் இவர்களெல்லாம் நீதிக்கட்சியின் காலத்திலே வளர்ந்தவர்கள். அலமேலுமங்கை தாயார் அம்மாள் அவர்கள் நீதிக்கட்சி காலத்திலே நீதிக்கட்சியின் பொழுது நீதிக்கட்சி உருவாக்கியவர்கள் உருவாகும் என்று சொல்லலாம். நீலாம்பிகை உங்களுக்கு தெரியும், நீலாம்பிகை மறைமலை அடிகளானுடைய மகள். இவர்தான் அந்த தூய தமிழ் இயக்கம் உருவாவதற்கு தந்தைக்கு உறுதுணையாக இருந்தவர். அதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆக நாகம்மை, கண்ணம்மா, நீலாவதி, மூவலூர் ராமாமிர்தம், ருக்மணி அம்மாள், அலமேலுமங்கை தாயார் அம்மாள், நீலாம்பிகை, சிவகாமி சிதம்பரனார் போன்ற பல தலைவர்கள் பெண் விடுதலைக்காக
பெண்களினுடைய முன்னேற்றத்திற்காக பெண்களினுடைய கல்விக்காக தமிழ்நாட்டு பெண்களுக்காக பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை மாணவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த பாடங்களிலெல்லாம் தமிழ்நாட்டினுடைய இந்த சமூக முன்னேற்றங்கள் என்கின்ற இந்த மாற்றங்கள் என்ற பாடத்திலே தமிழ்நாட்டில் எவ்வாறு மாற்றங்கள் ஏற்படுது, முதல்ல மொழியிலே மாற்றம் ஏற்பட்டது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அச்சு இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து அச்சு இயந்திரத்தை யார் அறிமுகப்படுத்தினார்கள், போர்ச்சுகீசியர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் இந்தியாவிற்குள் கொண்டு வந்து, அதேபோல் இந்த முழுமையான அச்சகம் சீகன் பால்கு என்பவரால் கொண்டு வரப்படுகிறது. உவே சாமிநாதர், சிவை தாமோதரனார் போன்றவர்கள் அந்த பனை ஓலையில் இருந்த தமிழ் இலக்கியங்களை பதிப்பித்தார்கள். எஃப்டபிள்யூ எல்லிஸ், ராபர்ட் கால்டுவேல், மனோன்மணியம் சுந்தரனார், அப்ரஹாம் பண்டிதர், திரு வி கல்யாணசுந்தரம், பாரதியார், பாரதிதாசன், தந்தை பெரியார் போன்றவர்களெல்லாம் இந்த தமிழ் வளர்ச்சிக்கு செய்த பங்களிப்பை நாம் மறந்துவிட முடியாது. அதேபோல் தமிழ் சமுதாயத்திலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த தமிழ் சமுதாய மாற்றத்திற்கு இரட்டைமலை சீனிவாசன், எம் சி ராஜா போன்ற தலைவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். அதேபோல் தொழிலாளர்களுக்காக நிறைய தலைவர்கள் உருவாகி தொழிலாளர்களுடைய சென்னை மாகாணம் தான் தொழிலாளர்களுடைய நலனுக்காக தொழிற்சங்கங்களை ஆரம்பிக்கிறது, மேதின விழா கொண்டாடப்பட்டது, இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய ஒரு மாற்றத்திலே முக்கியமான மைல்கல் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, மறைமலை அடிகள் நாம் நினைவில் கூற வேண்டும். அதேபோல் பரிதிமார் கலைஞர், இவரையும் நாம் நினைவில் கொள்வது மிக மிக அவசியம். பெண் விடுதலைக்காக பாடுபட்ட அந்த தலைவர்கள், குறிப்பாக முத்துலட்சுமி ரெட்டியாரையும், மூவலூர் ராமாமிர்தம் அவர்களையும், நீலாம்பிகை அவர்களையும் நினைவில் கொள்வது மிக அவசியம். ஆக தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்த சமூக மாற்றத்தினுடைய விளைவாக பகுத்தறிவு சிந்தனைகள் மக்கள் மனதிலே தோன்றியது. இந்த பகுத்தறிவு சிந்தனைகள் நம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கே ஒரு முன்மாதிரியாக அமைந்தது என நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மாணவர்களே, இந்த 10ஆம் வகுப்பு சமூகறிவியல் பாடத்திலே, இந்த வரலாறு பாடத்திலே, 10ஆம் பாடம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பாடத்திலே, இதுவரைக்கும் நாம் பார்த்த இந்த பாடத்திலே நிறைய பயிற்சி வினாக்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பாடத்தினுடைய பிற்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த பயிற்சி வினாக்கள் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த பாடத்தை கவனித்து கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் அதற்கு விடையளிக்க முயற்சி செய்யலாம். குறிப்பாக தமிழ் தூய்மைவாதத்தின் தந்தை யார் என்று நீங்கள் கேள்விப்படலாம். தூய்மைவாதத்தின் தந்தை என்று மறைமலை அடிகளை சொல்லலாம். அதேபோல் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார் என்று கேள்வி கேட்டால் இவே ராமசாமி என்பது நீங்கள் பதிலாக சொல்லலாம். இது மாதிரி ஒவ்வொரு நிறைய ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் என்று சொன்னால் ராபர்ட் கால்டுவெல் என்று சொல்லலாம். முதல் அச்சு இயந்திரம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்றால் சீகன் பால்கு என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று சொல்லலாம். ஆக பயிற்சி வினாக்கள் நன்கு பயிற்சி பெறுங்கள், நல்ல முறையிலே படியுங்கள். நன்றி, வணக்கம்.